So hi guys, we are going to talk about 2007 model Swift. This is full and full modified. This is a full review and ownership review in the video. So let's go to this video. எடுத்தது இந்த பெயிண்ட்க்கு மட்டுமே 40k கிட்டத்தட்ட செலவு பண்ணி 40k செலவு பண்ணி இந்த பெயிண்ட் அடிச்சீங்க. இந்த பெயிண்ட் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அடிக்க முடியாது மேட் ஃபினிஷ்ல. ஓகே ஓகே. நீங்க வந்து ஸ்டிக்கர் தான் பண்ண முடியும் ஆக்சுவலா அந்த மாதிரி. ஆமா ஆமா. இது வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அடிச்ச கலர். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓ சூப்பர். ஷாப்ல வந்து சரி ப்ரோ. அதுக்குனே நாங்க வந்து எக்ஸ்ட்ரா 5000 கொடுத்து மாடிஃபை பண்ணது. மாடிஃபை பண்ணது. ஓகே ப்ரோ. இந்த ஷிஃப்ட்ல சைடுல வர மிரர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா Black ஆ இருக்கு. என்ன ப்ரோ ஸ்டிக்கர் ஏதாவது அடிச்சீங்களா எப்படி ப்ரோ? இல்ல ஸ்டிக்கர் இல்ல, அது வந்து சன்ஷைன் டின்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. அது வந்து அதை போட்டா இன்னும் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். கூலிங்கா இருக்கும். உள்ள வந்து ஹீட் கம்மியா இருக்கும். உள்ள ஹீட் கம்மியா இருக்கும். சன்ஷைன் வந்து அவ்வளவு மேல படாது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ கார் பின்னாடி வந்து என்னெல்லாம் மாடிஃபை பண்ணுவீங்க? கார் பின்னாடி அது பேக் கிட்டு. ஆ சரி. அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்மோக் லைட்டு. இப்போ நார்மல் லைட்டும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு? நார்மல் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, பட் லுக்கு காண்டி லுக்கு இது வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சரி ப்ரோ. ஃபாக் லைட் வந்து என்ன ப்ரோ சேஞ்ச் பண்ணுவீங்க? ஃபாக் லைட் வந்து ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ஓகே. ப்ரொஜெக்டர் லைட்டிங் வெளியே அவுட்டர் ப்ளூ ரிங்கு, உள்ள வந்து ப்ரொஜெக்டர். இந்த காரோட ஃபுல் கம்ப்ளீட் லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதே அந்த லைட்ஸ் தான். ஓகே ஓகே. ஓ காக்கு ஏற்ற கலர் மாதிரியே லைட்டிங் போட்டுருங்க. கலர் மாதிரி ஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து விசிபிலிட்டி எப்படி ப்ரோ நைட்ல? இது வந்து நைட் ஐன்னு சொல்லுவாங்க. ம் சரி ப்ரோ. விசிபிலிட்டி வந்து ரொம்ப பவரா இருக்கும். ஓ நார்மலோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பவரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேற ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கீங்க போல. என்னெல்லாம் ப்ரோ ஸ்டிக்கரிங் பண்ணுவீங்க? 46 வந்து பேசிக்காக ரோசியோட ஃபேனு. ஓகே ஓகே. அதனால 46 ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் இது பண்ணுவீங்க, ஸ்டிக் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ போகுது? 7.5. ஓ 7.5 lakhs வருது. ஹைஎண்ட் வந்து 9 lakhs வருது. மற்ற கார்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கார் ப்ரோ ஏன் ப்ரோ செலக்ட் பண்ணீங்க? முக்கியமான காரணம்னா மைலேஜும் கூட. ஓகே ப்ரோ. மைலேஜும் கூட. மைலேஜ் எவ்வளோ போகுது? மைலேஜ் வந்து சிட்டியில் வந்து 25 தருது. ஆமாம். ஓகே ப்ரோ. ஹைவேஸில் வந்து 30 ஓ 30 தரும். ஏன் ப்ரோ சிட்டியில் மட்டும் 25, ஹைவேல மட்டும் 30 தருது? அது ஏன்னா இது நல்ல கேள்வி. சிட்டியில் வந்து நம்ம அடிக்கடி கியர் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஓ டிராஃபிக்னால அடிக்கடி அங்கே நிப்பாட்டி ஓட்டுறோம். ஓகே ப்ரோ. ஹைவேஸில் வந்து நம்ம டாப் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓ சரி சரி. ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லணுன்னா மற்ற காரங்களை விட இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாமே எல்லா வகையிலையும். ஓகே. எல்லா வகையிலையும்னா ஸ்பேர்லேருந்து ஸ்பேரில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ. நம்ம வந்து சர்வீஸ் காஸ்ட் கூட ரொம்ப கம்மி தான். ஓகே ஓகே. வந்து 8000 இல்லை 10000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ஆயில் ஃபில்டரு டீசல் ஃபில்டரு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது. ஓகே ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே கார்லேருந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு. சரி ப்ரோ. இப்போ இது வந்து 2007 மாடல்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ ஈஸியாக கிடைக்குமா? ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப ஈஸி. அதான் முக்கியமே. ஓ அப்படியா? ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இன்னுமே ஈஸியாக எல்லாமே அவைலபிள் தான் ஸ்டார் பொறுத்த வரைக்கும். ஓ ஓகே ஓகே. ப்ரோ பப்ளிக் அட்ராக்ஷன்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் அது? பப்ளிக் அட்ராக்ஷன்னு சொல்லும் போது பப்ளிக்கும் கூட இருந்தாலும் காப்ஸும் கூட. ஓ சரி சரி. அவங்க அட்ராக்ஷன் தான் நிறையா இருக்கும். ஆனால் பப்ளிக் அட்ராக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அட்ராக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஓகே. நம்ம வந்து ரோட்டில் போனாலே நம்மளை தான் பார்ப்போம். நம்மளை தான் பார்ப்பாங்க. என்ன தான் பென்ஸு ஆடி பிஎம்டபிள்யூ வச்சுருந்தாலே இதுக்கெலாம் தனி லுக்கு. ஆனால் ஏன்னா ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ கார் அப்படி ரோட்டில் போனாலே அப்படியே எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. ஸோ இந்த கார் வந்து வேறு லெவல்லே சொல்லுங்க கைஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ப்ரோ இந்த மாடிஃபைட் ஷிஃப்ட் வந்து ஏன் ப்ரோ அதிகமாக காப்ஸ்லாம் கேட்ச் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெயிண்ட்டு
பெயிண்ட் வந்து அட்ராக்டிவ் பெயிண்ட். ஓகே ப்ரோ. அப்புறம் இல்லாமல் ஃபுல் மாடிஃபைடு ரேஸ் ஃபிட்டு. ஸோ கைஸ், காப்ஸ் வந்து ஏன் அதிகமாக இந்த வண்டியெலாம் கேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபைடு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷோரூமில் வந்து வர கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரே இல்லை. ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. சில ஒரு நாலு கலர் ஷிஃப்ட்டில் வந்து ரெட்டு, ப்ளூவு, அடுத்து வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து ஒயிட் இருக்குது. ஸோ இந்த நாலு கலர்ஸ் தான் அலோடு. ஸோ இந்த இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அலோடே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபைடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ்லாம் அதிகமாகவே பிடிக்க கேட்ச் பண்ண சான்ஸ் இருக்கு கைஸ். ஸோ ப்ரோ, இந்த காப்ஸ்லாம் இது கேட்ச் பண்ணுறனால உங்களுக்கு என்ன இப்போ மெயினாக டென்ஷன் ஆகுது? டென்ஷன் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களோட டியூட்டி. ஆமாம், டியூட்டி பார்த்து ஆகணும், பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ. ஸோ எங்கே போய் கொடுத்து மாடிஃபை பண்ணீங்க? இது வந்து ப்ரிப்பன் பெயிண்ட் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எங்கே போகுது? இந்த இது சோழிங்கநல்லூர் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ அவங்க என்னெல்லாம் போய் பண்ணுவாங்க மாடிஃபிகேஷன்ஸ்? என்னெல்லாம் வந்து மாடிஃபை, ஃபுல் பெயிண்டிங்கு, ஆக்சசைஸ் ஃபுல்லாக அவங்களே பார்த்துப்பாங்க. ஃபுல்லாக அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, நல்லா சூப்பராக பண்ணி தருவார் ஹரின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ரெண்டு தான் வருது. ஓகே ஓகே, நல்லா ஃபுல்லாக சூப்பராக பண்ணி தருவார். சூப்பர் ப்ரோ. ஸோ கைஸ், இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சென்னை சோழிங்கலூர் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. நான் அதோட காண்டாக்ட் நம்பர் அண்டு கடையோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ரிவ்யூ கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே கைஸ், பாய். ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்து தான் பார்க்க போதும் இந்த வீடியோவில். ஸோ வாங்க கைஸ். ஓன ஹாய் ப்ரோ, எப்படி எடுத்தீங்க? ஆ, யோ, 2007 மாடல். 2000. அப்புறம் ஸ்பாய்லரு, வண்டி வந்து ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணுவீங்க போல. நீ என்ன சிரிக்கிற? சிரிப்பேன் தெரியல ப்ரோ. பொதுவாக வந்து சிரிக்கிறேன், எனக்கு ரோலு இதுதான் ப்ரோ, இதுதான் சிச்சா, நான் சிரிக்கிறேன். ஓகே ஓகே, சொல்லாம போ. ஏ, அப்போ மாடல் சொல்ல தேவையாடா? இல்லை, நீ என்ன பார்க்கற கீழே பார்த்துனே இல்லை, இந்த நெத்திய பார்த்துக்கோ. உச்சிடலாம் சிஎட் இன்ஜின். ஓ, ஏன்னா சிரிப்பதுனே தெரியல போ எனக்கு. அவன்தான் சிரிச்சுதான், ஏன்டா சிரிக்கிறா நீ? யோ, இவன் யாரையா இவன் குழங்காட்டும்? ஏ, டக்குனா கட் பண்ணிட்டு போறான். ஓகேவா, குழங்க வேலைலாம் போகலாம். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? யோ, ஆன் பண்ணியா? ஆ, சார், ஆன் பண்ணீங்களா? தேங்க்ஸ். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே கைஸ், பாய். அப்பா.